வணக்கம் இது உங்கள் பர்த் நைன் இந்த சேனலுக்கு வருகை மிகவும் நன்றி இன்னும் இந்த சேனலுக்கு பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாழ்க்கையில பல நேரங்களில் மற்றவர்களின் வெளி தோற்றத்தை கொண்டு முடிவுக்கு வந்து விடுகிறோங்க யாரையும் அப்படி எளிமையாக எடை போட்டு விடக்கூடாது என்பதை விளக்கும் ஒரு அழகான குட்டி கதையை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கதைக்குள்ள போகலாமா ஒரு கிராமத்துல அனைத்தையும் அறிந்த அறிஞர் ஒருவர் வாழ்ந்து வராரு அவரோ வேதங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்தவராக இருக்காரு எல்லாவற்றையும் கற்று வைத்திருந்த போதிலும் கூட மிகவும் வறுமையில்தான் வாழ்ந்து வராரு அந்த அறிஞர் அவருக்கென்று வீடு என்றும் ஒன்றுமே இல்லை ஒருவேளை உணவுக்கே மிகவும் கஷ்டப்படுபவராக இருக்காரு சாயம் போன மிகவும் பழமையான அழுக்கடைந்த துடிகளை தான் உடுத்தி வராரு அந்த அறிஞர் தன் உணவுக்காக தினமும் வீடு வீடாக போயிட்டு பிச்சை எடுப்பதை வழக்கமாக வச்சிருக்காரு அந்த அறிஞர் ஒவ்வொரு வீட்டின் முன்பும் சென்று தயவு செய்து பிச்சை போடுங்கள் என்று கேட்பார் ஆனா வீட்டில் உள்ளவர்களோ இவரது பழைய ஆடைகளை பார்த்து இவர் ஒரு பைத்தியம் என்று நினைத்து ஓடிப்போ என்று சொல்லிவிட்டு கதவையும் வேகமாக சாத்திடுவாங்க பல நாட்கள் உணவு உண்ணாமலேயே இருந்து இருக்காரு இந்த ஏழ்மையான அறிஞர் அப்போது ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் இவருக்கு ஒரு புதிய துணிகளை தரார் அறிஞரும் பணக்காரர் தந்த புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு எப்போதும் போல பிச்சை எடுக்க போறாரு பிச்சை எடுக்க போன முதல் வீட்டில் உள்ள அந்த வீட்டின் உரிமையாளரோ ஐயா தயவு செய்து உள்ளே வாங்க வீட்டில் வந்து உணவு சாப்பிடுங்க என்று மிகுந்த மரியாதையோடு அழைத்து சென்று உணவும் சாப்பிட உட்கார்ந்த அறிஞருக்கு பலவித அரிசுவை உணவுகளும் பரிமாறப்பட்டன அறிஞரோ தன் பிரார்த்தனையை முடித்துவிட்டு தன் இலையில் உள்ள இனிப்பினை கையில் எடுத்து தான் அணிந்திருந்த புதிய ஆடையர்களை கொண்டு சென்று சாப்பிடு சாப்பிடு என்று சொல்றாரு இதை பார்த்த வீட்டின் உரிமையாளர்களோ மிகுந்த ஆச்சரியப்பட்டு அறிஞரின் செயல்களை புரிஞ்சுக்க முடியாம அவரிடமே கேக்குறாங்க ஐயா ஆடைகள் எப்படி உணவு சாப்பிடும் அவைகள் தான் சாப்பிடாதே என்று பிறகு எதற்கு ஆடைகளுக்கு நீங்க சாப்பாடு ஊற்றீங்க என்று கேட்டதற்கு அறிஞர் சொல்றாரு உண்மையில் இந்த புதிய தான் நீங்க இன்னைக்கு எனக்கு உணவு தந்தீங்க நேற்றும் நான் உங்க வீட்டிற்கு சாப்பிட கேட்டுதான் வந்தேன் ஆனா என்னை போ என்று விரட்டு விட்டீங்க ஆனா இன்றைக்கு இந்த புதிய ஆடைகளை நான் அணிந்து வந்த பிறகுதான் உணவு தரீங்க அதற்காக தான் எனது ஆடைகளுக்கு நான் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று அவைகளுக்கு சாப்பாடு என்று சொல்லி முடிக்கிறேன் அறிஞரின் பதிலை கேட்டு மிகவும் அசிங்கப்படுறாங்க வீட்டின் உரிமையாளர்கள் ஆமாங்க வாழ்க்கையில் யாரையும் அவர்கள் வெளி தோற்றத்தை வைத்து எடை போடவே கூடாது மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்தன்மையானவங்க அதே போலதான் தனித்தன்மை வாய்ந்த அறிவினையும் திறமையனையும் குணங்களையும் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்க ஒருவரின் வெளிப்புற ஆடைகளையோ நிறத்தையோ உயரத்தையோ பணத்தையோ கொண்டு ஒருவரை பற்றி நாமக்கு நாம எடை போட்டு கொண்டு மதிப்பளிக்கவே கூடாது உண்மையான அன்பும் மரியாதையும் ஒருவரின் குணங்களுக்காக இருக்க வேண்டுமே தவிர வெறும் மேனி பூச்சாக இருக்கக்கூடாது என கூறி இந்த காணொலியை கொள்கிறேன் நன்றி வணக்கம்